வெல்கம் டு சாஃப்ட் டிவி. சாஃப்ட் டிவியில் நாம் இன்றைக்கி ஒரு புது செக்மெண்ட் பார்க்க போகிறோம். லெஜண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபிலிம்ஸ், மேதைகளும் அவர்களின் சினிமாவும். இந்த செக்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 100-120 ஆண்டுகளை கடந்து விட்டது. இந்த சினிமாவுடைய வளர்ச்சிக்கு, இன்றைக்கி இருக்கிற இந்த சினிமாவுடைய ஆதிக்கத்துக்கு வித்திட்டவர்கள் யார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. இந்த சினிமா படிக்கின்ற மாணவர்களாகட்டும், இல்லது சினிமாவை ரசிக்கின்ற மக்களாகட்டும், இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த சினிமா உலக சினிமாவினுடைய மேதைகளினுடைய பங்களிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் முதல்ல சினிமா ஆரம்பிக்கிறது ஆகட்டும், ஃப்ரான்ஸில் லூமியர் பிரதர்ஸ் ஆகட்டும், இல்லை ஜார்ஜஸ் மில்லைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சினிமா மேதைகள் அவர்களுடைய சினிமாவின் வாயிலாக மிகப்பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் உருவாகின ரஷ்ய சினிமாவில் பார்த்தீங்கன்னா, சஜே ஐசன்ஸ்டீன் ஆகட்டும், செவலாட் புடோவுக்கின் ஆகட்டும், இல்லை ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா ஆன்ஷ் லூபிஸ் ஆகட்டும், ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பிரசன் ஆகட்டும், ஜான் ரொனாயர் ஆகட்டும், இல்லை வந்து இட்டாலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்டோரியா டீஸுக்கு ஆகட்டும், இங்மா பர்க்மன் ஆகட்டும், ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அகிரா குருசோ ஆகட்டும், யாசுஜிரோ ஓசோ ஆகட்டும், விதை போட்டு இன்று ஆலமரமாக விருட்சமாக இருக்கும் இந்த சினிமா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லாமல் சமுதாய சீர்திருத்தங்களுக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கும் வாழ்வியல் முறைகளுக்கும் எவ்வளோ ஒரு உந்து சக்தியாக இருக்குதோ அதுக்கு எந்த விதத்திலும் சற்றும் குறைவில்லாமல் இந்த மேதைகளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் இந்த லெஜண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபிலிம்ஸில் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு சினிமா மேதையும் அவர்களுடைய சினிமாவை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். அஜயன் பாலா, பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்னு விக்டோரியா டிசிகோ இயக்கிய அந்த படம் இருக்குல்லவா, அதனுடைய திரைக்கதையை வந்து தமிழில் முதல்ல ஒரு புத்தகமாக வெளியிட்டவர். அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 35 புத்தகங்கள் சினிமாவை பற்றியும் அரசியல் மேதைகளை பற்றியும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவரை சாஃப்ட் டிவியின் சார்பாக வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம், நான் அஜயன் பாலா பேசுகிறேன். நான் ஒரு எழுத்தாளன், திரைக்கதை ஆசிரியன், இயக்குனர். சினிமா துறையில் கடந்த 25 வருடமாக இருக்கேன். நான் வந்து ஒரு திரைக்கதை ஆசிரியராக மகாராஷ்டிரா பட்டணம் தெய்வ திருமகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 6 அத்தியாயங்கள் ஒரு திரைப்படத்தில் இயக்குனராக, 6 பேரில் ஒருத்தராக இயக்குனராக நான் அறிமுகமாக இருக்கேன். மட்டும் இல்லாமல் நிறைய படங்களுக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்கேன். மனிதன், சென்னையில் ஒரு நாள், பணயுத்தம், தியா, அப்புறம் லக்ஷ்மி, வாட்ச்மேன், இப்போ வளைய வரப்புற தலைவி, நாற்காலி, அது ஒரு மெமோரிஸ், இப்படி ஒரு 10 படங்களுக்கு வசம். கிட்டத்தட்ட நான் ஒரு 25 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நடிச்சிருக்கேன். சித்திரம் பேஸ்தரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. சித்திரம் பேஸ்தரியில் முக்கிய முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, அதில் சரண்யாவோட ஹஸ்பண்டாக விஜய் சேதுக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு 6 படம் நடிச்சு, கிருஷ்ணவேணி பஞ்சாலை, வால்மீகி அப்படின்னு சின்ன சின்ன ரோல் நிறைய பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய படம் பண்ணியிருந்தாலும் என்னுடைய பெரிய அசட், இதெல்லாம் சினிமா துறையில் ஃப்ரெண்டில் இருந்தாலும், நான் அடிப்படையில் ஒரு எழுத்தாளன், கிட்டத்தட்ட 30 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுதான் நான் வந்து என்னை வெளியில் உலகத்துக்கு கொண்டு வந்தது. விகடனில் வந்து நாயகன் அப்படின்ற ஒரு சீரீஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பெரிய பெரிய தலைவருடைய பயோகிராஃபி எழுதியிருக்கேன். இதை தாண்டி சினிமா துறைக்கு, சினிமாவை கற்கும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் நான் எழுதுகிற ஃபஸ்ட்டு புக்கே பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்ற உலக சினிமாவுடைய திரைக்கதை தான். அது இல்லாமல் உலக சினிமா வரலாறு அப்படின்ற பேரில் 3 பாகங்கள் எழுதியிருக்கேன். சைலண்ட் சினிமா, மறுமலர்ச்சி சினிமா, நவீன யுகம் அப்படின்ட்டு 3 பாகங்களாக பிரித்து, கிட்டத்தட்ட சினிமா தோன்றின காலத்துலேருந்து 1995 வரைக்கும் 3 பாகங்களாக பிரித்து எழுதியிருக்கேன். இது எல்லாமே இன்றைக்கும் வந்து சினிமா கற்கிற மாணவர்களுக்கு பாடமாக இருக்குது. இது இல்லாமல் மார்லன் பிராண்டோ பயோகிராஃபி, பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இது பண்ண விஷயம் நிறைய எழுதிட்டுருக்கேன். சினிமா சார்ந்த கட்டுரைகள் நிறைய எழுத்துனீங்க இண்டிவிஜுவலாக. அப்புறம் தமிழ் சினிமா வர்றாரு, சைலண்ட் சினிமாவிலேருந்து ஆரம்பித்து
கிட்டத்தட்ட வந்து 1947 முன்னாடி 1916 முதல் சைலன்ஸ் வி கேசகவதத்தில் ஆரம்பித்து 1947 முன்னாடி தமிழ் சினிமாவோட வரலாறை முழுசாக தொகுத்துருக்கேன். இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கு நம்ம த லெஜெண்ட்ஸ் ஆஃப் சினிமா அப்படிங்கிற டைட்டிலில் நான் உங்கள் கூட பேச இருக்க போகிறது த மேதை அகிரா குரோசாவா. உலகம் முழுக்க இவ்வளோ மேதைகள் இருக்காங்க, இயக்குநர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த எல்லா இயக்குநர்களுக்கும் சிறந்த இயக்குநராக ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டிங்கன்னா அவங்க பெரும்பாலும் சொல்கிற பேர் தான் அகிரா குரோசாவா. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் அவருடைய படங்கள் மட்டும் என்ன விசேஷம், அப்படி என்ன அவருடைய இம்பேக்ட், அப்படின்னா வேர்ல்டு சினிமாவில் அப்படி என்ன சாதித்தார் அப்படின்னு அவர் இப்படி எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஒரு என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி எழலாம். குரோசாவாவுடைய விஷயம் என்னென்னா அவருடைய திரைப்படங்கள் வந்து இப்போ ஷேக்ஸ்பியர் இருக்கார், ஷேக்ஸ்பியர் இலக்கியத்தில் எல்லாம் ஒரு லெஜெண்டரியாக கொண்டாடுறாங்க. ஏன் ஷேக்ஸ்பியரை கொண்டாடுறாங்க, ஷேக்ஸ்பியர் தான் வாழ்க்கையோட கசடுகளை, வாழ்க்கையோட இருமையை, மனித சமூகத்தோடைய இருண்ட பக்கங்களை வச்சு கதையாக வச்சு மனுஷனுக்கு அவனுடைய கதைகள் மூலமாக வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். ஷேக்ஸ்பியருடைய ஒவ்வொரு நாடகமும் அதில் இலக்கியம் வெறும் கதைகள் மட்டுமே இல்லை, அவருடைய லாங்குவேஜுக்கு லிட்ரேச்சருக்கே இன்றைக்கி வந்து அவர் உருவாக்கி போட்ட சொற்கள் தான் இன்றைக்கி பெரிய லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கே பெரிய அசட்டுன்றாங்க. அந்த அளவுக்கு சொற்கள்லேயும் சரி, ஆங்கில சொற்கள்லேயும் சரி, வாக்கிய அமைப்புலேயும் சரி, இல்லாமல் கதை அமைப்புலேயும் இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான். இப்படி தான் சினிமாவில் அகிரா குரோசாவாங்கிறவர் எப்படி இலக்கியத்துக்கு ஷேக்ஸ்பியரோ அப்படி சினிமாவுக்கு வரும். சினிமாவில் வந்து ரெண்டு விஷயம் மெயின், ஒன்று எல்லாத்துலேயும் கண்டென்ட், ரெண்டாவது ஃபார்ம். எல்லா ஆர்ட்டுக்கும் சினிமாவுக்கும் இல்லை, பொதுவாக எல்லா ஆர்ட்டுக்குமே இது ரெண்டும் தான் அடிப்படை. கண்டென்ட் சில பேர் கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் ஃபார்மில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரெண்டுமே சுப்ரீமாக பெரும்பாலும் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ரெண்டுமே ஹைட்டண்டாக. அந்த ஒரு ஏன்னா அந்த குறிப்பிட்ட சினிமாவோடைய அழகியல் என்னென்னா அதை எப்படி காட்சிப்படுத்துகிறோம், அது எப்படி படமாக தூக்குறோம், எப்படி பார்வையாளனுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறோம் அப்படின்ற சினிமாவுடைய கலைக்கூறுகளை அது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டிருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம ஒரு நல்ல படத்தை அசஸ் பண்ணுறோம். அது கதை என்ன யாருனாலும் எழுதலாம். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகத்தில் பெஸ்ட் ரைட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, தஸ்தாவ்ஸ்கி இருக்காரு, டால்ஸ்டாய் இருக்கார், எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்சன் ட்ராமாவில் இருக்காங்க, நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. கதை முக்கியம் இல்லாத சினிமாவில் கதையோடு சேர்ந்து எப்படி அவங்க அந்த கதையை வந்து ஒரு சினிமான்ற ஃபார்மில், சினிமான்ற லாங்குவேஜில் எவ்வளோ தூரத்துக்கு அது பக்க கிராஃப்டோட எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தான். அந்த விதத்தில் பார்த்தோம்னா குரோசாவாவுடைய வந்து ஒர்க்ஸ் எல்லாமே இன்றைக்கும் சினிமாவை கற்றுக்கிறதுக்கு எப்படின்னா நீங்கள் அந்த படங்களை போட்டு பார்த்தா உலகம் முழுக்க சில பேருடைய படங்கள்லாம் சில இடங்களில் எடுக்கணும். சில பேர்லாம் ஒரு இப்போது ஹிச்காக் எடுத்துக்குமே, ஹிச்காவோடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் இருக்கும், அதில் வந்து அந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சத்யஜித் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு யூரோப்பியன் தாக்கம் இருக்கும், சில குறுகள் தான் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் ஒவ்வொரு விஷயத்தில் தான் வந்து லெஜெண்டரியாக இருப்பாங்க. அகிரா குரோசாவா மட்டும்தான் ஈஸ்ட் வெஸ்ட் இரண்டு விதமான கலைப்போக்கும் அவர் இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா உள்ள வந்து அவரில் வந்து ஒரு ஆழமான உள்ளுணர்வுகளை டச் பண்ணக்கூடிய துணியும் இருக்கும், புறக்கட்டமைவும். இப்போ ஜான் ஃபோர்டு இருக்கார், ஜான் ஃபோர்டோட ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் அவ்வளோ துல்லியமாக இருக்கும். ஜான் ஃபோர்டு என்ன செய்வாரா, அவர் எடிட்டிங்கே பண்ண மாட்டார், ஷார்ட் ஆரம்பிச்சிருந்து ஒரு ஷார்ட் எவ்வளோ தூரம் படத்தில் வருதோ கரெக்டாக அங்கே பார்த்து கட்டுன்னு சொல்லுவாரான். அவர் எட் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து எத்தனை 1000 அவருடைய ஃபுட்டேஜ் மொத்தம் 14,000னா அவர் ஷூட் பண்ணுறது 14,100-200 தான் இருக்கும். நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000-2,00,000 எடுத்து தான் 14,000 கட் பண்ணுறாங்க. அவ்வளோ துல்லியமான ஒரு ஆள் வந்து ஜான் ஃபோர்டு. சினிமாவுடைய ஏஸ்தட்டிக்ஸ்னாலே அதுதான், அந்த கம்போசிஷனில் அந்த ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவன் எவ்வளோ துல்லியமாக இருக்கான், ஆர்ட்டோட சீக்ரெட்டே அதுதான்.
அதுதான் வெஸ்டர்னுடைய சினிமாவுடைய அது பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக தப்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிராஃப்டில் அவ்வளோ கிளியராக இருப்பாங்க. அது மாதிரி தான் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ஈஸ்டில் நம்ம ஆட்களுக்குள்ள அவ்வளோ கிராஃப்ட் நல்லா வராது. ஆனால் கண்டென்ட்டில் ரொம்ப இப்போது பிரமாதமாக இருக்கும். இப்போ நீங்கள் சத்யஜித்ரே படங்களே பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் படம்லாம் அவ்வளோ கிராஃப்டாக இருக்குது. டைலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவர் எடுத்துகிட்டே இருப்பாங்க, அதுதான் பல படங்கள். அப்படியே அவருடைய ஆரம்பகால படங்கள் வேறு. இப்போ எல்லா லெஜண்ட்ஸுக்கும் அது ஈஸ்ட், ஏன்னா அது அவங்க கலாச்சாரம் பின்புலம் அப்புறம் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கும் இருக்கக்கூடிய தத்துவம் இதெல்லாம் தான் ஒரு கலையை தீர்மானிக்குது. அப்படி தான் குரசேவாவுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஏஷிய தன்மையும் இருக்கும், ஈஸ்டர்ன் தன்மையும் இருக்கும், அவ்வளோ பெஸ்ட் தன்மை, அவ்வளோ கிராஃப்ட், அவ்வளோ சில ஷாட்லாம் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். அவருடைய உச்சபட்சமான சாதனை படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 படங்களை சொல்லலாம். 5 லெஜெண்டரி ஃபிலிம்ஸ் உலகம் முழுக்க கற்றுக்கிறதுக்கு ஒரு 5 படம் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்கார். அந்த 5 படமும் அவர் கம்ப்ளீட். ஏன்னா ஒரு சில படங்கள் தான் ஒரு சில பாணியில் இருக்கும். ஒரு 5 படத்தை பார்த்திங்கன்னா எல்லா பாணியும் இருக்காங்க. அவருடைய ரோஷமான் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மூவின்வாங்க, அது எல்லாருமே பார்க்கலாம். அந்த படம் ரோஷமான் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெவ்வேறு விதமான கதை சொல்லி, இன்றைக்கி நம்ம பல்வேறு விதமான கதை சொல்கிறோம், பன்முக கதை சொல்லல் அப்படின்ற ஒரு இதில் நம்ம நிறைய பார்க்குறோம். இதனுடைய பிகினிங்லாம் வந்து இந்த ரோஷமான் தான். 3 பேருடைய வெவ்வேறு கோணத்தில் ஒரு டெத்தை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது கோர்ட் ரொம்ப அந்த படத்துக்குள்ளே போனால் அது கிட்டத்தட்ட வந்து அது பெரிய அது தனி கிளாஸ் தான். இந்த 5 படங்களை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அந்த ஒரு படங்கள் போவோம். இந்த ரோஷமான் திரைப்படம் வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸும் மேக்கிங் அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஷாட் வரும். இன்னைக்கு வரைக்கும் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஏற்கிற ஷாட் அதுதான். ஒரு காட்டில் அந்த கோடாரி எடுத்துகிட்டு அந்த ஒரு கொள்ளைக்காரன் வந்து காட்டுக்குள்ளே வருவான். அந்த வரும்போது அந்த ஒரு லென்த்தி ஷாட், காட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ண முடியும் கேமரா எடுத்துகிட்டு சீராக ஒரே கம்போசிஷனில். நீ காட்டில் நடக்கிறது இவ்வளோ சிறிய விஷயம் வந்து மேலே சரிவாக இருக்குது. மலைக்காடு ஒரு லென்த்தி டேக்கு, பின்னாடி வந்து சூரியன் இருக்கும். சூரியனை வந்து முதல் முறையாக பக்காவாக கேப்சர் பண்ணதே வந்து அந்த படம் தானே. சூரியனை பொதுவாக வந்து அந்த காலத்தில் பார்க்க, இப்போலாம் வந்து பார்க்குற காலத்தில் இல்லை. அப்புறம் பொதுவாக எப்போவுமே ரொம்ப அதை கேப்சர் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அது கிளாஸ் அடிக்கும், அது ஃப்ரேமில் இது பண்ணுவாங்க, நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்த படம் தான் ரோஷமான். அதே சமயத்தில் அந்த கடைசி காட்சி, அந்த படத்தில் ஆரம்ப காட்சியிலையும் கடைசி காட்சியிலையும் ஒரு பெரிய ஒரு அந்த ரோஷமானது ஒரு நுழைவாயில் அது அப்படின்றது வந்து தான். ரெண்டு கதையில் சேர்த்து சிறுகதையில் இருந்து அந்த படமே திரைக்கதை உருவாக்கியிருப்பார். ஒரு பெரிய மண்டபத்தில் 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த புராதனை இடிஞ்சு போன பாழடைஞ்ச பெரிய பெரிய தூண்லாம் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அதில் மழை சோனு கொட்டிக்கிட்டே இருக்கும். சோனு கொட்டுறத அவர் காமிச்சிருப்பார் பாருங்க. வெண்ணும் மழை பெய்யுதுங்க, மழை பெஞ்சிக்கிட்டு 3 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க, அவ்வளோதான். அந்த மழையோட சத்தம், அது கொட்டுற வேகம், அதை அவர் சுத்தமாக எடிட் பண்ணியிருப்பார். மழை பார்த்தா ஃபுல்லாக லாங் ஷாட்டில் மழை சொருள் சலசலன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். கட் பண்ணால் ஒரு படிக்கட்டில் மழை தண்ணி அப்படியே சரன்னு போட்டுட்டே இருக்கும். இந்த தண்ணி ஓடுற விஷயத்தை கட் பண்ணி காமிக்கும்போது நம்ம ஒரிஜினல் அது மழைக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அதே சமயம் அது அது அதில் ஒரு அழகியில் அதே சமயத்தில் அதில் ஒரு பிரம்மாண்டத்தை, இதுதான் சினிமா. சினிமாவோட ஏஸ்தட்டிக்ஸ்ன்றத ஒன்றுமே இல்லாமல் வெறும் கட்டிடங்களையும் வெறும் மழையையும் வச்சுட்டு நமக்கு பெரிய அனுபவத்தை, ஒரு உலகத்தரமான ஒரு அனுபவத்துக்கு வந்து நம்மளை கொண்டு போயிருப்பார். இதே மாதிரி தண்ணி கொட்டுறது ஒரு அழகியில் வச்சுக்கிட்டு வேற ஒரு மாஸ்டர் பண்ணிக்கிறது. இப்போ ஹிச்காக் வந்து சைக்கோவில் வந்து அந்த பாத்ரூம் சீக்கனில் வந்து இதே தண்ணி கொட்டுற சத்தங்களுக்கும் அதை வச்சு ஒரு கட் பண்ணி பிரமாதமாக இருக்கும். இப்படி ரோஷமான் ஒரு படம், மிக முக்கியமான படம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செவன் சாமுராய். செவன் சாமுராயும் வந்து ஒரு இன்றைக்கும் ஒரு பிரமாதமான திரைக்கதை. இதுலேருந்து எத்தனை படம் நம்ம ஊரில் ஷோவில் எடுத்தாங்க, ஒவ்வொரு கடலையும் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த படத்தோட இன்ஸ்பைர் ஆகி பெரிய பெரிய வெற்றி படங்கள் இன்னும் உருவாகிட்டுருக்காரு. செவன் சாமுராய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊரை வந்து கொள்ளைக்காரங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒருத்த வந்து 10 பேரோட சேர்ந்து ஒரு சாமுராய் வந்து அந்த ஊரை காப்பாற்றுறதுக்குறாங்க. அதான் கதை. நம்ம ஷோவில் 2 பேராக மாற்றிட்டாங்க. அதெல்லாம் இந்த 10 பேருக்கும் அந்த ஊருக்கும் நடக்கிற உறவும் அதில் நடக்கூடிய அந்த சாரி 7 பேருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் கொள்ளைக்காரங்க, இந்த 3 காம்பினேஷனில் தான் என்ன பிரமாதமாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே. அந்த குதிரையில் வந்து கொள்ளைக்காரங்க வர்ற ஷாட்டில் பா, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் அந்த படத்தை பார்த்து வந்து அதில் அதில் ஒரு திகில கொண்டு வந்திருப்பாங்க.
பொதுவாக வந்து சினிமாவில் வந்து மெகா ஃபிலிம்ஸ் இப்போ அவத்தார், டைட்டானிக்கு, அப்புறம் வந்து நீங்கள் கிங் காங் இந்த மாதிரி பெரிய மெகா ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வாவ் சீன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வாவ் சீன்னா அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த சீன். வந்து அந்த சீன்றது எல்லாம் இது மாதிரி ஒரு லெஜெண்டரி படங்கள்லாம் வந்து ஒரு வாவ் சீன் கண்டிப்பாக வைப்பாங்க, ஒரு ஒரு மிரட்டுவாங்க. இப்போ அவதாரில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த மரத்தடியில் உட்காந்து வந்து அப்படியே கும்பிடுவாங்கள்ல ஒரு சீன், அந்த மாதிரி இந்த மாதிரி வாவ் சீன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பயே வந்து செவன் சாம்ராயில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு சீன் இருக்கு. அதாவது எமோஷனோட உச்சத்தில் விடுவான் கடைசியில் எல்லாம் வந்து வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் எல்லாம் அழுதுட்டு ஒருத்தர் இந்த ஒரு வீரன் கொண்டு போய் உச்சியில் போய் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த சீன் அது. அது எனக்கு எப்படின்னு சொல்லதில்லை, நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும். அந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் அப்படியே மெய் மறந்து அப்படியே பார்ப்பாங்க உச்சத்துலேருந்து. இப்போ அந்த அளவுக்கான வந்து ஒரு 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 பிரமாதமான திரைக்கதை, எமோஷனல் மனித உணர்ச்சிகளில் வந்து பல்வேறு பக்கங்களில் அலையும். ஒரு காடு இருக்குல்ல, காட்டில் நீங்கள் எந்த பக்கத்தை காடுன்னு சொல்லுவீங்க சொல்லுவேன்? காட்டில் மரங்களையா, இல்லை அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்செடிகளையா, இல்லை வந்து அங்கே இருக்கிற பாம்பியா பள்ளியா, எது காடு? காடுன்றது எல்லாமே தான் சேர்ந்து தான் காடு. அது மாதிரி தான் ஒரு திரைக்கதையில் ஒரு நல்ல படத்தில் பல அம்சங்கள் குட்டி குட்டி அம்சங்கள் இருக்கும். அப்படி ஒரு நல்ல திரைக்கதையில் அதுதான் பெரிய கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, அது சின்ன சின்ன நன்றி ரிஸ்க் சின்ன சின்ன சீன்லாம் இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சிகள்லாம் கொண்டது தான் செவன் சாமுராய்கள்.